ஹலோ மக்களே, வெல்கம் ஆல். இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க, இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போ வரைக்குமே என்கிட்ட கேட்குற கேள்வி, எனக்கு நிறைய பூ பூக்கணும், ரோஸில் லைட்டாக கொஞ்சமாவது ஸ்மெல் இருக்கணும், எப்போவுமே பூ வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ரோஸ் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட ஹோம் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது எஸ்டி கொரியர், கம்பல்சரி ஹோம் டெலிவரியான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியர், கம்பல்சரி ஹோம் டெலிவரி தான், பட் அது க்ளோஸ் பாக்ஸ். எம்எஸ்எஸ் நீங்கள் தான் போய் வாங்கிக்கணும். எம்எஸ்எஸ் எங்கே இருக்குன்னு அதுக்கு உங்கள் ஃபுல் அட்ரஸ் தர தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா திருச்சி இபி ரோட்டில் இருக்குது, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, தில்லை நகரில் இருக்குது, அவ்வளோதான். இந்த தில்லை நகர், இபி பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இது இருந்தால் எனக்கு போதும். மற்ற அட்ரஸ்ஸு அவங்க ஃபோன் டெலிவரி ஃபோன் நம்பர்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். அப்புறம் பில் அனுப்பிச்சிருவேன், அதில் ட்ராக்கிங் நம்பர் இருக்கும், நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 1.5 days ஆகுங்க. ஸோ போட்டு அடுத்த நாளே ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் இல்லை டைரெக்டாக போகிற வண்டியில் இருக்கவங்களுக்குலாம் அடுத்த நாளே கிடச்சிரும். நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆர்டினரி மெசேஜ் ஒன்று வரும் எம்எஸ்எஸ்லேருந்து, அதுதான் நீங்கள் வந்து வாங்கிக்கிறதுக்கு. இது ஏதாவது மாற்றணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி மெசேஜ் நான் பார்சல் போட்ட உடனே ஒன்று வந்துடும். அப்போவே நீங்கள் பார்த்துட்டு இல்லை மேம் எனக்கு இது கொஞ்சம் தூரமாக இருக்குது, பக்கத்தில் மாற்றி விடுங்க அப்படின்னா அப்போவே மாற்றிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் வந்து லேட்டாக அடுத்த நாள் பார்த்துட்டு எனக்கு அடுத்த நாள் சொன்னீங்கன்னா அப்போ மாற்ற முடியாது. ஸோ வந்து பிளான்ஸ் இது. கொஞ்சம் நீங்கள் ஆர்டர் பண்ணவங்க நான் டிஸ்பேச் ஃபோட்டோ அனுப்பும் போது பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் உடனே உங்களுக்கு ஒரு 1/2 hour ரிசீவ் ஆகும். அந்த நார்மல் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் கிடையாது, நார்மல் மெசேஜ் ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் ஆன மெசேஜை பார்த்துட்டு உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிப், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்டி கொரியர் வந்து அது எல்லாமே அடுத்த நாளே டெலிவரி ஆகிடுது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சு உங்களுக்கு வரலை, இப்போ நான் இன்றைக்கி போட்டிருக்கேன், உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் நைட் வரைக்கும் பார்த்தீங்க, உங்களுக்கு பிளான்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் எனக்கு கேட்டுடலாம். ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் முடிஞ்சோடனே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், மேம் எனக்கு பார்சல் வரல, பில் இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு சீக்கிரமாக போயிடுதுன்றதுனால பில் யாருமே கேட்குறதில்ல, நானும் அனுப்புறதில்லை. யாராவது கேட்டிங்கன்னா அவங்களது பில்லு தேடி அனுப்பிடுவேன். இது பில்லு தேடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதில் வந்து வெறும் பேர் ஊர் மட்டும்தான் இருக்குமா, ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நமக்கு தெரியும், நிறைய பேர் போடுறீங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். கண்டிப்பாக சேவ் பண்ண நம்பர்லேருந்து நான் எடுப்பேன், அன்னோன் நம்பர் வந்தால் தான் மேக்ஸிமம் நான் எடுக்க மாட்டேன், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டீங்க ஒரு வாட்டி அப்படின்னா நீங்கள் என்னோடய கஸ்டமர். நீங்கள் ஒரு செடி வாங்கியிருந்தாலும் என் கஸ்டமர் தான், 10 செடி வாங்கியிருந்தாலும் என் கஸ்டமர் தான். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் அட்டென்ட் பண்ணுவேன். அப்போது ஏன்னா பார்சல் ரீச் ஆகுமா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அதனால் கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணிங்கன்னா பார்சல் தான் போலியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அவங்க ஃபோன் பிக் பண்ணி அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுப்பேன். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேச வேண்டாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறது வந்து தஞ்சாவூர் பன்னீர். தஞ்சாவூர் பன்னீர் ரோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் நாட்டு ரோஸ் கலரில் வரும். பட் இது நாட்டு ரோஸு கிடையாது, இதோட சைஸு ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக உள்ளே வந்து பேபி பிங்க் கலர்லேயும் வெளியில் வந்து டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு தொட்டியில் தான் இருக்குது. தொட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் தொட்டிலாம் இல்லை, ஒரு 5 inch பாட்டில் இருக்கும். ஸோ இது நல்லா நிறைய பூ பூக்கும். இப்போ இது இந்த ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளையில் 3 மொட்டுக்கள், இங்கே ஒரு பூ முடிஞ்சிருக்கு. இது இந்த மாதிரி நிறைய பூ பூக்கும். நீங்கள் சாமிக்கெலாம் பயப்படாமல் டெய்லியுமே பூ பறித்து வைக்கலாம். டெய்லியுமே நீங்கள் ப்ரேயர் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ஸ், நியூ ஸ்டாக்ஸ் எல்லாமே. நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான், பன்னீர் ரோஸ் வளர்க்க முடியல அப்படின்னு நீங்கள் வெக்ஸ் ஆகி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னீர் பட்டன் நீங்கள் வாங்கி வச்சு வளர்க்கலாம். செம்மையாக சூப்பராக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பூ பூத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஓன் ரூட்டட் பிளான்ட்டு தான், இதுவுமே ஒரு 5 inch பாட்டில் தான் இருக்குது. செம்ம நல்லா அப்படியே புஷ்ஷியாக பயங்கரமாக வளரும். கீழே நிலத்தில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வளரும். அப்படி இல்லைனா பெரிய தொட்டியை வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 14-12 inch பாட் இதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். நல்லா நிறைய பூ அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எத்தனை பட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி பன்னீர் ரோஸ், பன்னீர் ரோஸும் நிறைய பூ பூக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பிளான்ட்டு செம்ம குவாலிட்டியான பிளான்ட்டுங்க, இதில் பூவே வராதுன்னு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு வெரைட்டியை தேடி தேடி உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். நான் பூவே மொட்டே இல்லாத பிளான்ட்டை நானே இங்கே கொண்டு வர மாட்டேன், கண்டிப்பாக மொட்டு வச்சது தான் எடுத்துகிட்டு வருவேன். உங்களுக்கு போடும் போதும் மொட்டு இருக்கிறதா போடுவேன், அப்படி இல்லைன்னா பூ வந்து முடிஞ்சிருக்கிறதாவது போடுவேன். ஏன்னா கன்ஃபார்மாக அது பூ வைக்குமா வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுவேனே. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் லைன். சில்வர் லைன் பாருங்கள், கொத்து கொத்தாக ஃப்ளோரி பண்டா வெரைட்டி எப்படி பூ பூத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு இது நம்ம கிட்ட வந்து 8 inch பாட்லேயும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இடம் இல்லை, நான் நிலத்தில் வைக்க முடியாது அப்படின்றவங்க இந்த பாட்லேயே வாங்கி ஒரு 1-2 வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இடம் இருக்குது பாட் இருக்குது அப்படின்றவங்க கவர்லேயும் இருக்குது, கவரில் இருக்கிறதையும் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து டபுள் டிலைட். டபுள் டிலைட்டும் செம்ம ஃப்ரேக்ரன்ஸு, அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு கண்டினியூஸாக பூ வச்சுக்கிட்டே இருக்கும், நிறைய பூ வைக்கும். அப்படிங்கப்பா இந்த பிளான்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு 10 செடி தான் இருக்குது. மொட்டுக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் வியூ பாயிண்ட் நல்லா காமிக்கிறேன், தூரத்துலேருந்தே காமிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரே செடி தான் இது, ஒரு செடியில் எத்தனை மொட்டுக்கள் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளவர் பிடிக்கும், நிறைய ஃப்ளவர் வைக்கணும், ரோஸ் செடியில் பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி வைப்பீங்க. இதெல்லாம் வந்து பட்டிங்காக கிராஃப்டிங்காக அப்படிலாம் லேயர் கட்டிங்காக அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஓன் ரூட்டட் தான் எல்லாமே பாருங்கள். இங்கே எங்கேயுமே ஒட்டு கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பயப்படாமல் நீங்கள் இதை வைக்கலாம், ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் பிளான்ஸ் எல்லாம். நான் இது காலையிலே வீடியோ எடுக்கிறதுனால தேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிக்கெல்லாம் தேன் எடுத்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் நான் சீக்கிரமாகவே வீடியோ எடுத்துருவேங்க, பட் போஸ்ட் ஆகிறது தான் லேட் ஆகுது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ரோஸு. சம்மர்ஸ்னோ என்ன கலர் கிடைச்சாலும் வாங்கி வச்சுருங்க, ஏன்னா செம்ம சூப்பராக பூ பூத்துட்டே இருக்கும். அதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரே மாதிரி தான், மெயின்டெனன்ஸ் கம்மியாக நிறைய பூ. 1-2 ஸ்மெல் வெரைட்டி இருக்கும், 1-2 ஸ்மெல் வெரைட்டி இருக்காது. எனக்கு மெயின்டெனன்ஸே இல்லாமல் நிறைய பூ பூக்கணும், நான் ஒர்க்கிங் உமன், என்னால் வீட்டையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு கார்டனையும் பார்த்துக்க முடியாது. பட் கார்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பூ வச்சுக்கணும், பூவை பார்க்கணும், பூவை பார்த்தா ஆசையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு பேஷன் அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பிளான்ட்டில் என்னென்ன பிளான்ட் இருக்குன்னு சொல்லியும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பூ பூக்கக்கூடிய ஃப்ளோரி பண்டா வெரைட்டி. ஆனால் இது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க மினியேச்சர்னு சொல்லிட்டு, இது மினியேச்சர் வெரைட்டி கிடையாது, இது ஒரு நியூ வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போ தான் வந்திருக்கு. ஆரஞ்சு கலர், இது பேர்ல் ஆரஞ்சு கலரில் மினியேச்சர்னு பார்த்தீங்கன்னா இதை விட குட்டியாக பூ பூக்கும். அந்த மினியேச்சர் காமிக்கிற பாருங்கள், இதுதான் அதோட சைஸு. இதுவே அப்படி இதையும் இது கம்பேர் பண்ணி பாருங்கள், கலர் சேம் பட் வந்து அதோடய சைஸ் டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன வெரைட்டின்னு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 பிளான்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது. மினியேச்சர் வெரைட்டியும் இந்த வெரைட்டியுமே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே செடி தான் இது, இந்த ஒரு செடியில் எப்படி பூ பூத்துருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து மூக்குத்தி பட்டன், இதுவுமே நல்லா பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. இது மல்லிப்பூவில் வச்சு கட்டுறவங்க தான் ரொம்ப விரும்புவாங்க. இதுவுமே நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 பட்டு இந்த ஒரு கிளையில். அப்போ இதில் ஒரு 4 கிளை இருந்துச்சுன்னா எவ்வளோ பட்ஸ் வைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். சில்வர் லைன் நான் கவரில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக பிளான்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே நமக்கு நிறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி தான், பட் இது ஓன் ரூட்டட் கிடையாது. தென் வந்து பினட்டா ரோஸ், பினட்டா ரோஸ் பாருங்கள், இது ஒரு கொத்து பூ, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் செடியில் இந்த மாதிரி நீங்கள் பூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மார்னிங் நீங்கள் போய் ஒரு லுக்கு விட்டு வந்தீங்கன்னா ஐயோ நம்ம செடி இவ்வளோ பூ பூத்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காலையிலே மைண்ட் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் ஃபீல் ஆகும். தென் ஸ்டார் எல்லோ, இது ஒரு பட்டன் வெரைட்டி தான். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்டன் வெரைட்டி நல்லாவே நிறைய பூ பூக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் சின்ன பிளான்ட், அதனால் உங்களுக்கு 4 இந்த சின்ன பிளான்ட்லேயே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொட்டுகள் இருக்குது. இந்த குட்டி மொட்டுகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு பிளான்ட்டு ஜெடிகோ ஆரஞ்சு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பூ. இது ரொம்ப அப்படியே சன்னில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோரியாக தெரியும், வெளியில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி க்ரீமி கலர், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர். இது யார் பார்த்தாலும் விட மாட்டாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிமாண்டான வெரைட்டி, இங்கே காலி ஆகிடும் அவ்வளோ சீக்கிரமாக, ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா. பூ பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இது எல்லாமே.
பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுன்றது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் புது புது கலெக்ஷன்ஸோடு நம்ம பார்க்கலாம். புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ புது கலெக்ஷன்ஸ் வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு புக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரேர் கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்று ரெண்டு பிளான்ட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் அந்த பிளான்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ என்னை சங்கடப்படுத்தாதீங்க, எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் மதர் பிளான்ட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, கொண்டு வாங்க ப்ளீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் கொண்டு வரேங்க. உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆதரவு, உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு இன்னும் இன்னும் வேணும். எனக்கு இது பத்தலை. ஏன்னா அல்ல குறையாதது உங்களோட அன்பு மட்டும்தான். அந்த அன்புக்கு நான் எப்போவுமே அடிமை. ஸோ டாட்டா, பாய் பாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.